வேலையிலும் உங்க சமூகத்திலும் நாங்கள் வருகிறோம். கர்த்தர் நீங்க எங்கள் இடத்துல என்ன காரியத்தை நீங்க பேசுகிறீரோ, இந்த நாளில் கர்த்தர் நீங்க எங்களை எப்படி நடத்தணும்னு சொல்லி சுத்தமா இருக்கிறீர்களோ அப்படியாக எங்களை நடத்துங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்லபடியாக. ஆண்டவருடைய வார்த்தையை நாம கேட்க போறோம். ஸோ ரொம்ப கவனமா நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஸ்பிரிச்சுவல் டல்னஸ், ஆவிக்குரிய சோர்வு, ஆவிக்குரிய மந்தநிலை அப்படின்னு கூட சொல்லலாம்ல. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஒரு கில்ட் கைண்ட் ஆஃப் காரியம் இல்லை. நம்ம வந்து ஆண்டவர் பாவம் செஞ்சு பிரிஞ்சு தள்ளி நிற்கிற ஒரு காரியம் இல்லை. நம்ம நல்லா செஞ்சுட்டு தான் இருப்போம். பட் திடீர்னு நம்மளுடைய ஆவிக்குரிய நிலையில், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்ல ஒரு சோர்வு, ஒரு டல்னஸ் வந்து திடீர்னு உண்டாகும். செபிக்க முடியாது, வேக வாசிக்க முடியாது, எதுவுமே பண்ணணும்னே தோணாது. ஆனா இதை சுத்தி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணமுமே இருக்காது. இல்லை, ஒரு ஆவிக்குரிய சோர்வு நிலை, ஒரு மந்த நிலைக்குள்ளாக போயிட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் மேபி உங்க லைஃப்ல ஏற்பட்டு இருக்கலாம்ல. நீங்க பாருங்க, எலியா பாருங்க, ஒன்று ராஜாக்கள் 18:17 நீங்க பாத்தீங்கன்னா அவர் போய் ஆகாப் ராஜாவை பார்த்து சவால் விடுறாரு. கர்மேல் மலையின் மேல அக்கினியை இறக்குறாரு. அப்புறம் பெருமழைக்காக வேண்டி கொள்றாரு. பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வெட்டி போடுறாரு. எவ்வளோ காரியம் ஆண்டவர் நிமித்தமா எவ்வளோ செய்யறாரு பாருங்க. அதுவும் கண்டினியூஸா செஞ்சுட்டே இருக்காரு. எலியா வந்து விடாம செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு அவர் பாருங்க, அதான் ஒரு பெரிய கேப் கூட இல்லை. இதெல்லாம் செய்து முடிச்சோடனே ஆகா போய் தன்னுடைய மனைவி எசபேல் கிட்ட இதை போய் அறிவிக்கும் போது எசபேல் சொல்றாங்க, இந்த நாளைக்கு இந்த நேரத்துல எலியாவுடைய உயிரை நான் எடுக்காம விட போகும்போது அவர் அக்கினியை இறக்கி ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன் அறிக்கை செய்கிற அளவுக்கு ஆண்டவர்னால பயங்கரமா பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற, ஆண்டவருக்காக செய்து கொண்டிருக்கிற ஒரு பாத்திரமா இந்த இடத்துல எலியா இருக்கிறார். ஆனா இந்த எசபேல் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பாருங்க, நாளைக்கு இந்த நேரத்துல நான் வந்து உன்னுடைய ஜீவனை எடுத்து போட்டுடுவேன்னு சொன்ன ஒரு வார்த்தை இவர் என்ன பண்ணிடுச்சு, பயங்கரமா சோர்வுக்குள்ள ஏற்படுத்திடுச்சுல. இவர் ஒரு நாள் பிரயாண தூரமா இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் சூரிய செடி கீழே படுத்துக்கிறாரு. அவ்வளவுதான், அண்டவரே போதும், என் ஆத்மாவை எடுத்துக்கோங்க, என் பிதாய்களை பார்க்கலாம், நான் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி அவர் படுத்துக்கிறாரு. அந்த இடத்துல பாருங்க அவருக்கு எவ்வளவு சோர்வு. அவர் பாகால வெட்டி போட்டவர் திருப்பி எசபேல பார்த்து சவால் விட கர்த்தர் நிமித்தமா பேச இவருக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும். ஆனா இந்த இடத்துல பாருங்க ஒரு சோர்வு நிலை, அதை அறியாமலே அந்த சோர்வு நிலை அவரை பிடித்து கொள்ளதில்ல. சோ இந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்காக செஞ்சுட்டே இருப்போம். இல்லாட்டி ஒரு சின்ன ஏதாவது காரியம், ஏதாவது குட்டி குட்டி வார்த்தைகள், யாரோடைய வார்த்தைகளாவது, இல்ல யாராவது பேசுறதாவது, இல்ல சூழ்நிலைகள், எனக்கு இது இன்னும் நடக்கல அப்படின்ற சூழ்நிலைகள், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இது என்ன ஆகும்னா, நீங்க கர்த்தருடைய பிள்ளைய ஆண்டவருக்காக செய்துட்டு இருக்கிற ஒரு நபரா இருக்கனால டைரக்டா இது என்ன ஆகும்னா, உங்களுடைய ஆண்டவரோட கனெக்ட் ஆகி உங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன பண்ணும், இது வந்து ஸ்டாப் பண்ற ஒரு விஷயமா இருக்கும்ல. ஆண்டவருக்காக தானே செய்யறேன், பேரண்ட்ஸ் திட்டுறாங்களே, நான் ஆண்டவருக்காக தானே செய்யறேன், எனக்கு இந்த காரியம் இன்னும் நடக்கலையே, நான் ஆண்டவருக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன், ஏன் இது இன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லி இவ்விதமான இந்த மாதிரி ஒரு சோர்வு வரும். இல்லாட்டி திடீர்னு என்னன்னே தெரியல, என்னால ஜெபிக்க முடியல, காரணமே இல்லாம இந்த மாதிரி ஒரு சோர்வு உங்களுக்குள்ள வந்திருக்கலாம். சோ இந்த ஸ்பிரிச்சுவல் டல்னஸ் பாருங்க, கர்த்தருக்கும் நமக்கும் உள்ளாக உறவையே இது என்ன ஆகும், பிரேக் பண்ற ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி ஓகேமா நீ கொஞ்சம் டல்லா இருக்கியா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி விட மாட்டார். இல்ல பாருங்க, Isaiah 42:3 பாருங்க, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும். பாருங்க, மங்கி எறிகிற திரியை அணையாமலும். ஆண்டவர் நம்மள ஒரு விளக்கால, ஒரு லைட் போல ஒரு விளக்கா வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படியா இல்ல, மரக்காலால மூடி வைக்காம பிரகாசமா எரிகிற ஒரு விளக்கா ஆண்டவர் நம்மள எரிய வைத்துக் கொண்டே இருக்கலாம். அநேகருடைய லைஃப்ல ஒரு லைட்டா ஆண்டவர் நம்மள வைத்துக்கிட்டே இருக்கலாம்ல. ஆனா இந்த விளக்கு பாருங்க, அது லைட்டா டிம்மா எரியும் போது ஆண்டவர் வந்து சரிப்பா அப்படின்னு நினைச்சு அதை தூக்கி போட்டு புது விளக்கை ஏத்துக்கிற தேவனே கிடையாது. இல்ல அவர் என்ன பண்ணுவாரு, இந்த விளக்கு மங்கி எரிந்து கொண்டு இருக்குதா, இதுல என்ன பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி என்ன பண்ண போறேன், இன்னும் பிரகாசிக்க வைக்க போறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு பாருங்க.
காரியங்களை பண்ணுவார். இந்த இடத்துல பாருங்க, எலியா வந்து சோர்ந்து போய் சூரிய செடிக்குள்ள என்ன போதும், நான் வந்து என்ன அவர் சாவத்துக்கு தன்னை ஒப்பு கொத்திட்டு என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு தூதனை அனுப்புறாருல்ல, தூதன் வந்து அவரை தட்டி எழுப்பி போஜனம் கொடுக்கறாருல்ல, எலியாவே நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ எழுப்புன்னு சொல்லி அவருக்கு போஜனம் கொடுத்து அவர் என்ன பண்றாரு, அவரை தேற்றுறாரு, தூதன் எலியாவை தேற்றுகிறாருல்ல. ஸோ ஆண்டவர் நீங்க ஒரு சோர்வு நிலையில இருக்கிறீங்கன்னா அதை பார்த்துட்டு போகவே மாட்டாருல்ல. அவர் என்ன பண்ணுவார், எப்பயுமே ஆண்டவர் நம்மளை எடுத்து அவருடைய கரங்களில் வைத்து நம்மளை காத்துக்கொண்டே இருக்கிற தேவன். பாருங்க, இந்த இடத்துல ஒரு வேலை இந்த சோர்வுகள் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் அப்படி இதெல்லாம் இருந்துட்டு இருக்குன்னா நீங்க வந்து உங்களுக்கு ரெகுலரா ப்ரே பண்ற ஒரு இடம் இருக்கலாம், ரெகுலரா ப்ரே பண்ற ஒரு டைமிங் இருக்கலாம், இல்ல நீங்களும் ஆண்டவரும் பேசுகிற ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியம் உங்களுடைய லைஃப்ல இருக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களால ப்ரே பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, பைபிள் படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, அவர் பிரசன்ஸ்ல ஃபர்ஸ்ட் போய் உட்காந்துருங்க, ஒரு பாட்டு கேளுங்க, அவருடைய இல்ல அவரை பார்த்து பாடுங்க. ஸோ இந்த மாதிரி அவரோட பிரசன்ஸ்ல உட்காந்து முதல்ல அவரோட கனெக்ட் ஆக உங்களுக்கு நீங்க தான் ஒரு புஷ் கொடுக்கணும்ல. பாருங்க, அந்த இடத்துல எலியாக்கு ஒரு தூது புஷ் கொடுக்குறாங்க. உங்க லைஃப்ல நிறைய பேர் வந்து பரவாயில்ல நீ பண்ணு ஓகே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். அப்படி யாரும் இல்லைனாலும் உங்களுக்கு நீங்களே ஒரு புஷ் கொடுங்க இந்த வேலையில. ஒரு சின்ன புஷ் தான், ஒரு சின்ன ஸ்டெப் தான் அது உங்களை ஆண்டவருக்கு நேரம் லீட் பண்ணுங்க. அவரோட பிரசன்ஸ்ல உட்காருங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு பைபிள்ல வந்து ஒரு ஸ்டோரி புக் மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பைபிள் சாப்டர்ஸா இருக்கலாம், நிறைய பேரபிள்ஸ் இருக்கு, நிறைய விதமான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி மாதிரியான நிறைய ரொம்ப சுவாரஸ்யமான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய பைபிள் இருக்கு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை எடுத்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல எதுக்காக உங்களுக்கு ப்ரே பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அதுக்கு நீங்க ப்ரே, குறிப்பா இல்ல எதுக்கு பண்ணணும்னு தோணுதோ அதுக்கு நீங்க ஆண்டவரோட கனெக்ட் பண்ண, இன் வாட் ஆல் வேஸ் வி கேன் அப்படின்ற ஒரு காரியத்தோட நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புஷ் கொடுத்து அவரோட சமூகத்துல போய் அவரோட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா அவர் பிடிச்சிருவாருல்ல. அவரை வந்து நிச்சயமா வந்து நீ சோர்ந்து போ பரவாயில்லன்னு சொல்லி விடுகிற தேவனே கிடையாது. இல்ல இந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குன்னா அப்ப ஆண்டவர் இதை எப்படி சரி செய்யலாம்னு உங்க மேல கண்ணூக்கமா இருந்துகிட்டே இருப்பாரு. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிற தேவன் இல்லையா? ஸோ நியாயத்தை உண்மையாக அவர் வெளிப்படுத்துவார். ஸோ அதனால நீங்க இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்கன்னா ட்ரை டு கனெக்ட் வித் காட்ல. ஆண்டவர் வந்து உங்களை ரொம்ப நேசிக்கிறார், இன்னும் பயங்கரமா உங்களை வச்சு செய்யணும்னு ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். இல்ல பாருங்க, போதும் ஆண்டவரே என்ன விட்டுருங்கன்னு சொன்ன அதே இல்லையா, அந்த போஜனத்தை சாப்பிட்ட பின்பு பார்த்தீங்கன்னா அவர் 40 நாட்கள் அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாட்கள் இரவும் பகலும் ஒரே வினும் பள்ளத்தாக்கு மட்டும் நடந்து போனான் அப்படின்னு சொல்லி வசனத்துல இருக்குது. 40 days அந்த போஜனத்தின் பலத்தினால் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மளுடைய போஜனம் அல்ல, மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப இந்த போஜனம் உங்களுக்குள்ள போகும்போது, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகும்போது, நீங்க இந்த காரியத்தெல்லாம் அந்த வசனங்களை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்களை எடுத்து படிங்க. எனி திங் தட் கனெக்ட்ஸ் யூ வித் காட் அதை எடுத்து நீங்க வாசிக்கும் போது, இந்த வார்த்தை உள்ள போகும்போது அந்த பலத்தினால் நம்மளால ஓட முடியும், அந்த பலத்தினால் காரியங்களை நம்மளால செய்ய முடியும்ல. கர்த்தர் பலத்தினால் நம்மளை இடை கட்டுகிற தேவன். ஸோ இந்த நீங்க என்ன பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அவருடைய பிரசன்ஸ்ல போய் ஸ்டார்ட் ரீடிங் பைபிள், ஆண்டவரோட பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. சும்மா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி அப்பா இந்த மாதிரிலாம் ஸ்பிரிச்சுவல் டல்னஸ் எனக்கு வந்து எலியா பாருங்க அந்த இடத்துல அமைதியா இல்ல, ஆண்டவர் கிட்ட தான் பேசுறாரு, இல்ல என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுங்கன்னாச்சு அவர் ஏதோ சொல்றாரு, ஆண்டவர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரியாச்சு போய் ஆண்டவரே என்னால முடியல, எனக்கு பலன் கொடுங்க, என்ன நீங்க தாங்குங்க அப்படின்னு ஏதாவது கர்த்தர் இடத்துல பேசுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை பலப்படுத்துவார், நிச்சயமா உங்களை எழுப்பி கர்த்தர் காரியங்களை செய்வார். நம்மெல்லாம் ஜெபிக்க போகிறோம், ஒருவேளை நீங்க ஸ்பிரிச்சுவல் டல்னஸ் குள்ள இருக்கீங்கன்னா இந்த வேலையில அந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களை எப்படி நீக்கி போட போகிறாரு. சிலர் கண்களை முடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அன்பின் நல்ல தகவல்படி இசப்பா லார்ட், இந்த வேலையில உங்களுடைய கரத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்தோம், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ஆவிக்குரிய சோர்வு நிலை, ஒரு ஸ்பிரிச்சுவல் டல்னஸ் ஏற்பட்டு இருக்கும். ஆனால் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது இவர்களை விட்டு விலகும்படியாய் ஜெபிக்கிறேன் தகவல்பண்ணி. இசப்பா லார்ட், இந்த வேலையில உங்களுடைய பலத்தினால எங்களை நீங்க இடை கட்டுங்க ஆண்டவரே. இப்போ உங்களுடைய பலத்தினால எங்களை நீங்க இடை கட்டுங்க. இந்த சோர்வு நிலைக்கு ஏற்பட்டு இருக்கிற ஆண்டவரே எல்லா விதமான எங்களை சுற்றி இருக்கிற நபர்கள், எங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள், சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் எங்களுக்கு உண்டாகட்டும் இசப்பா. யாருடைய வார்த்தையினால் நாங்கள்
கட்டுப்பட்டிருப்போமானால், ஏதாவது சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் அஞ்சி இருப்போமானால், அது எல்லாம் எங்களை விட்டு வெளியேறிட்டு வந்த வேலையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே நீர் பலப்படுத்துங்க. உங்களுடைய கரத்துல எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எடுத்து நடத்துங்க, நீங்களே ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, நீங்க பெருகுங்க, நாங்க சிறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார்னு சொல்லி நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். ஸோ டெய்லியுமே இந்த ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே 10:00 to 10:30 ஹாஃப் அன் ஹவர் தான். ஸோ நீங்கள் பார்த்து இதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு யாரெல்லாம் மைண்டில் ஆண்டவர் சொல்கிறாரோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஸோ நீங்கள் எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே இதில் நம்ம சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ்யூ.